ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் பார்க்கலாம். ஆவரேஜில் ஆவரேஜ் ஆஃப் ஃபைவ் கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் 35. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் இன் தீஸ் ஃபைவ் நம்பர்ஸ். கான்சிகூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த உள்ள நம்பர்ஸ். கான்சிகூட்டிவ் ஒன்னுக்கு அடுத்த கான்சிகூட்டிவ் நம்பர் வந்து த்ரீ. த்ரீக்கு அடுத்த கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர் வந்து ஃபைவ். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் தான் கான்சிகூட்டிவ் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேயா? இப்போ கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2, 4, 6, 8 ப்ளஸ் அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். அப்போ இந்த ஃபைவ் கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ஸுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. இது வந்து போத் ஈவன் அண்ட் ஆடுக்கு சேம் தான். சரியா? இப்போ ஃபைவ் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இது இங்கே வந்து ஃபைவ் டேர்ம்ஸ் இப்போ நான் எழுதுகிறேன். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இப்போ த்ரீ டேர்ம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ், ஃபோர் டேர்ம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட், மொத்தம் ஃபைவ் டேர்ம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், எக்ஸ் ப்ளஸ் டூ செகண்ட் டேர்ம், எக்ஸ் ப்ளஸ் ஃபோருங்கிறது தேர்ட் டேர்ம், எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸுங்கிறது ஃபோர்த் டேர்ம், எக்ஸ் ப்ளஸ் எயிட்டுங்கிறது ஃபிஃப்த் டேர்ம். மொத்தம் ஃபைவ் நம்பர்ஸ். ஃபைவ் நம்பர்ஸுங்கிறதுனால நம்ம ஃபைவ் டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம். அதோட ஆவரேஜ் தான் 35 சொல்லியிருக்காங்க. நம்ம ஆவரேஜ் வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டோட்டலாக கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5x ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20 கிடைக்கும். ஈக்குவல் டு 35 இன்ட்டு ஃபைவ் வந்து 175 கிடைக்கும். அப்போது 5x இஸ் ஈக்குவல் டு 175 மைனஸ் 20. அப்போது 5x ஈக்குவல் டு 175லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 155. எக்ஸ் ஈக்குவல் டு 155 டிவைடட் பை 5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 31. நமக்கு குவெஷனில் கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கிவன் டேர்ம்ஸில் அந்த ஃபைவ் டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம்ல, அதில் இருக்கிறதுல எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எயிட் தான் கிரேட்டஸ்ட் நம்பர். பார்த்தாலே தெரியுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 31 ப்ளஸ் 8 அப்போ ஈக்குவல் டு 39. 39ங்கிறது தான் கிரேட்டஸ்ட் நம்பர். இதுக்கு இன்னொரு ஒரு மெத்தடும் இருக்குது. அனதர் மெத்தட். ஓகேயா? என்னதுன்னு பாருங்க. இப்போ ஃபைவ் கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் தான் ஃபைவ், 35. 35ங்கிறது அஞ்சு நம்பர்ஸோட மிட் வேல்யூ. மிட் வேல்யூ இல்லை மீன் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ஈக்குவல் டு 35. அதுதான் மிடில் வேல்யூ இல்லை மீன். மீன் வேல்யூ. ஓகேயா? அப்போ இந்த சம்மில் அப்போ மிடில் வேல்யூ அப்படின்னா மொத்தம் ஃபைவ் நம்பர்ஸ். அதில் மிட் வேல்யூ வந்து 35. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 35க்கு அடுத்த கான்சிகூட்டிவ் ஆட் நம்பர் 37 இருக்கும். 35க்கு முன்னாடி உள்ள ஆட் நம்பர் என்னவாக இருக்கும்? 33 இருக்கும். 37க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னவாக இருக்கும்? 39 இருக்கும். 33க்கு முன்னாடி உள்ள ஆட் நம்பர் என்னவாக இருக்கும்? 31 இருக்கும். கரெக்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூவும் இதுவும் முந்தின மெத்தடில் உள்ள எக்ஸ் வேல்யூவும் இதுவும் சேமா? ஸோ அப்போ இந்த இதில் 35ங்கிறது மிட் வேல்யூ, மொத்தம் ஃபைவ் நம்பர்ஸுங்கிறதுனால டோட்டல் ஃபைவ் நம்பர்ஸ். 35க்கு அடுத்து ரெண்டு நம்பர்ஸ் எழுதுறீங்க, 35க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நம்பர்ஸ் எழுதுறீங்க.
அப்போ டோட்டலாக நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 கிடச்சிச்சா. இதில் நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது பார்த்தாலே தெரியுது, கிரேட்டஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 39. இதே சம்மில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா 31. ஐ திங்க் இந்த சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.